ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னார் குக்கிங். நாங்கள் இன்றைய கடலைப்பருப்போடு செய்கிறத பார்ப்போம். கடலைப்பருப்போடு செய்கிறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து மூன்று மணித்தியெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை கழுவிட்டு இப்போ அரைக்க போகிறேன். ஃபுட் ப்ரெஷரில் போட்டு அரை நெருவில் அரைப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கையால் உருள்ற மாதிரி பதம் வந்தால் சரி, அதை எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து ஒரு காய்ச்சிறங்கி அளவு அந்த அரைக்காத கடலைப்பருப்பும் இதோடு சேர்க்கிறேன். ஒரு காய்ச்சிறங்கி அளவு எடுத்து அதை அப்படியே முழுசாது அதையும் சேர்த்துட்டு மிச்சம் முழுக்களையும் அரைச்செடுப்போம். கடலைப்பருப்பு வடைக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்ன வெட்டி அதையும் அதோடு சேர்க்க போகிறோம். அதோட கருவேப்பமலையும் சின்ன சின்ன வட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகாயையும் ஒரு மூன்று செத்தல் மிளகாயையும் சேர்த்து சின்ன சின்ன வட்டிட்டு இதோடு சேர்ப்போம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு வந்தால் எங்களோட வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற புதுசான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாம் வெட்டி ஒன்றா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு, ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அதே மாதிரி இந்த தனி மிளகாய்த்தூள் அது வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு எண்ணெயை கொதிக்க விட்டு பொரிச்செடுப்போம். எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் அதை வடையை போட்டு போட்டு எடுப்போம். அடுப்பு நெல்லை கூட்டி விட வேண்டாம், மிதமான சூட்டெலாம் வச்சுருக்கணும். எல்லாம் மேலே கருகிடும், உள்ளுக்குள்ளே அவியாது. நல்ல ஹெல்த் ப்ரோட்டீன் நிறைய உள்ளது, நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஈவினிங்கில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காஃப் அண்ட் ஹவர்லேயே எல்லாம் செய்து முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் நல்லபடியாக பொறி விட்டுட்டு அதை எடுத்துடுவோம். இப்போ இந்த வடை ரெடி. நாங்கள் பாருங்கள், நான் பாதியாக்கி காட்டுறேன். உள்ளுக்குள்ளே நல்லா அவிஞ்சிருக்குது, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. தேங்க்யூ.